புடவை வந்து சுக்கரனுடைய காரகத்துவத்துக்காக. அதனால் புடவை கெட்டுறது வந்து நல்லா தலையை தலையை கெட்டணும், பார்க்கும்போதே அந்த கீழே வந்து உங்கள் கரண்டக்கால் கீழே வந்து புடவை நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த புடவை கெட்டுதல் முதல்ல இருக்கணும். புடவைக்கு வந்து அந்த கீழே உள்ள அந்த செவ்வாயை தொடணும், மண் தத்துவத்தை தொடணும். தொட்டால் தான் உங்களுக்கு அதாவது சுக்கரன் செவ்வாய் இணைப்பு அதிகமாக இருக்கும். பணம் வீட்டுக்குள்ளேயே தங்கிறா அந்த பணத்துக்கு வேலையே இருக்காது. இந்த புடவையும் அதே போல் தான், உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு புடவையை கெட்டாமல் வச்சுனிங்கன்னா அது உங்கள் வீட்டினுடைய செல்வ நிலையை குலைக்கும் நிலையாக இருக்கும். நீங்கள் கெட்டாமல் ஒரு புடவையை சேர்த்து வைக்கிறீங்கன்னா உங்கள் உடலில் ஆரோக்கிய கேடுகள் உருவாக போகுது, இல்லாட்டா உங்களுக்கு பண விஷயங்கள் தேங்கிய நிலையை நிற்க போகுது, எங்கேயுமே மூவ்மெண்ட் கொடுக்காமல் தேங்கி நிற்க போகுது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இப்போ ஒரு 500 ரூபா புடவை வாங்கினீங்கன்னா அந்த மறுக்குழந்தை வச்சு அந்த புடவை வைக்கிற இடத்துல மறுக்குழந்தை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த புடவை 2000 புடவையாக மாறும். யார் வந்து தன் முந்தானையை கரெக்டாக முடிச்சு போட்டு உள்ளுக்கு சுரவி வைக்கிறாங்களோ அங்கே கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். ஆன்மீக உள்ள நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் வந்து ஒரு அழகான ஒரு போஸ்ட் பார்த்தீங்க, அது என்னென்னா சிவபெருமான் இப்படி கன்னத்தில் கையை வச்சு உட்காந்துருக்கிறாரு, பார்வதி தேவி புடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா சிவபெருமானே ஆனாலும் பார்வதி தேவி புடவை எடுக்க போனாங்கன்னா சிவனேன்னா உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மையான ஒரு விஷயம் தாங்க. நம்ம புடவை எடுக்க கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் அந்த புடவையெல்லாம் வீட்டில் வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சிரும், அதில் எதை கட்டினோம் எதை கட்டலைன்றது வேறு நம்மளுக்கு தெரியறது இல்லை. இருந்தாலும் புடவை வாங்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு குறையவே மாட்டேங்குது. இந்த புடவையில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்து நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸுடைய நிறுவனர், ஆன்மீக ஜோதிடர், வாஸ்து நிபுணர், நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேம் நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க. மேம் வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், புது புடவை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே, பெண்களுக்கு வந்து வீட்டில் எத்தனை புடவை வச்சுருங்க வார்ட்ரோப்பில், இருந்தாலும் புதுசாக ஒரு அழகான ஒரு கலர் வந்திருக்குன்னு சொன்னாக்க உடனே போய் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் வார்ட்ரோப்பில் கட்டாத புடவையே ஒரு சைடு ஒரு ரேக் பூரா இருக்கும், அந்த மாதிரி கட்டாமல் புடவை வச்சுக்கலாமா? இல்லை புடவையில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எப்போவுமே எதனாச்சும் ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போது புடவை வந்து நம்ம வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்டுற புடவைகள் வந்து எப்போவுமே உங்களுக்கு கரண்டக்கால் கீழே இருக்கணும். கரண்டக்காலுக்கு மேலே இருக்கிறது வந்து அடிமை தொழில் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து நடக்கும்போது தட்டிடக்கூடாதா அந்த மாதிரி, இந்த ரொம்ப மெனுக்கா அப்படி கரெக்டாக அந்த மாதிரி இருக்கிறவங்க கரண்டக்கால் கீழே தான் கெட்டுவாங்க. அதனால் எப்போவுமே அது வந்து எல்லாம் சொல்லுவாங்க, அந்த கரண்டக்கால் கீட்டுனா தரையில் தேய்ச்சிட்டு போகுது, புடவை கிழிஞ்சிரும், அந்த மாதிரி தன்மை கிடையாது. புடவைக்கு வந்து அந்த கீழே உள்ள அந்த செவ்வாயை தொடணும், மண் தத்துவத்தை தொடணும். தொட்டால் தான் உங்களுக்கு அதாவது சுக்கரன் செவ்வாய் இணைப்பு அதிகமாக இருக்கும். புடவை வந்து சுக்கரனுடைய காரகத்துவத்துக்காக. அதனால் புடவை கெட்டுறது வந்து நல்லா தலையை தலையை கெட்டணும், பார்க்கும்போதே அந்த கீழே வந்து உங்கள் கரண்டக்கால் கீழே வந்து புடவை நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த புடவை கெட்டுதல் முதல்ல இருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த புது புடவைகளை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க சில பேர். அந்த ஸ்டோர் வந்து இது சுக்கரன்னு சொல்லிட்டு மகாலட்சுமி, மகாலட்சுமி எப்போவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடலில் போயிட்டு வருவா, போயிட்டு வருவா, நம்ம வீட்டுக்குள்ளே வருவா. அப்புறம் யாராவது அதாவது காசு வரும், வந்தோடனே நம்ம டியூ கட்டுறோம், அது கட்டுறோம், அந்த பணம் போயிட்டு இல்லாட்டா ஏதாச்சும் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி பணம் போயிட்டு வந்தால் தான் மல்டிப்ளை ஆகும். பணம் வீட்டுக்குள்ளேயே தங்கிறா அந்த பணத்துக்கு வேலையே இருக்காது. இந்த புடவையும் அதே போல் தான், உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு புடவையை கெட்டாமல் வச்சுனிங்கன்னா அது உங்கள் வீட்டினுடைய செல்வ நிலையை குலைக்கும் நிலையாக இருக்கும். செல்வத்தின் அளவு வந்து கூடவே கூடாது, என்ன லிமிட்டட் வச்சுருக்கீங்களோ அந்த லிமிட்டட் தாண்டாது. அதனால் எப்போவுமே புடவை வந்து கெட்டிடணும். கெட்டிட்டிங்கன்னா அந்த கெட்டிட்டு ஒரு தடவையாச்சும் அந்த புடவை கெட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த புடவை வந்து ஒரு கொஞ்சம் ஒரு திருப்தியான தடவை, அந்த சுக்கரன் வந்து ஒரு மன திருப்தியாக இருக்கும். உங்கள் உடலையை தொட்டுட்டு அப்புறம் உட்காந்துட்டானா ஒன்றுமே இருக்காது. ஆனால் நீங்கள் கெட்டாமல் ஒரு புடவையை சேர்த்து வைக்கிறீங்கன்னா உங்கள் உடலில் ஆரோக்கிய கேடுகள் உருவாக போகுது, இல்லாட்டா உங்களுக்கு பண விஷயங்கள் தேங்கிய நிலையை நிற்க போகுது, எங்கேயுமே மூவ்மெண்ட் கொடுக்காமல் தேங்கி நிற்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால் எப்போவுமே ஒரு புடவை வாங்கினோங்கன்னா குறைஞ்சது ஒரு மாதத்துக்குள்ளேயாச்சும் அந்த புடவை கெட்டிடணும். கெட்டிட்டு அந்த புடவைக்கிட்ட வந்து அந்த பேட் ஸ்மெல் வரவே கூடாது. எப்போவுமே புடவை கெட்டும் போது அதில் வந்து எப்போவுமே ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிற புடவையிலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு அதாவது மறிக்கொழுந்தும் வாங்க, அந்த மறிக்குழந்தை வந்து நீங்கள் ஸ்ப்ரே அது அடிக்கிறதுக்கு மறிக்குழந்தையில் அவ்வளோ அவசியம் இருக்குது. நல்ல பண ஈர்ப்பு விசை உங்களுடைய புடவையுடைய தன்மையுடைய தரத்தை கூட்டும். நீங்கள் இப்போ ஒரு 500 ரூபா புடவை வாங்கினீங்கன்னா அந்த மறுக்குழந்தை வச்சு அந்த புடவை வைக்கிற இடத்துல மறுக்குழந்தை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த புடவை 2000 புடவையாக மாறும்.
4000 புடவையாக அடுத்த தடவை வாங்குவீங்க. அந்த புடவையின் தரத்தை அது உயர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால எப்பவுமே புடவை வைக்கிற இடத்தில் மறிக்குழந்தை வந்து வச்சிருங்க. அந்த மறிக்குழந்தை வந்து ஒரு வெள்ளை துணியில கெட்டி அதில் வச்சிட்டிங்கன்னா அந்த புடவைக்கு வந்து ரொம்ப வசியத்தன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால புடவை வைக்கிற இடத்துல அதை வைங்க. அதேமாதிரி புடவை கெட்டும் போது எப்பவுமே நீங்கள் கெட்டுற அந்த முனையில வந்து ஒரு முடிச்சு போட்டுருங்க. அது வந்து தலைப்பா நம்ம வந்து முந்தானை முடிச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. முந்தானை முடிச்சிருந்தா இந்த முந்தானை இல்ல உள்ளுக்கு நம்ம வந்து அந்த காலத்துல வந்து உள்பாவாடெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல வந்து புடவையதான் அப்படி முடிச்ச மாதிரி கெட்டி அப்ப கண்டாங்கி கெட்டுவாங்க. அந்த கண்டாங்கி உள்பாவாடை கட்டி கட்டுறது கண்டாங்கன்னு ஒரே புடவையில கண்டாங்கி அந்த முடிச்சு போட்டு இங்க ஒரு முடிச்சு கெட்டிட்டு புடவையில ஒரு முடிச்சு கெட்டிட்டு அந்த முடிச்சு கெட்டினப்போ அவங்க கணவன் மாணவிகள் உறவுகள் நல்லா இருந்தது. யார் வந்து தன் முந்தானையை கரெக்டா முடிச்சு போட்டு உள்ளுக்கு சொரவி வைக்கிறாங்களோ அங்க கணவன் மாணவி உறவு நல்லா இருக்கும். அந்த முடிச்சு அவராமல் நீங்க எந்த புடவை கட்டினாலும் ஒண்ணுமே இல்ல. ஒரு முந்தானையில எங்க அம்மா காலத்துல எல்லாம் முந்தானில சில்லற கொடுத்தாங்கன்னா எங்க அம்மா முந்தானில முடிச்சு கட்டி போட்டு உடனே பணம் கேட்டாங்கன்னா முந்தானைகள் இந்த இடத்துக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு வந்து கணவன் மனைவி உறவும் நல்லா அவங்க பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யமா இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்கள் வந்து ஐஸ்வர்யமாக ரொம்ப ஐஸ்வர்யமாக இருப்பார்கள். அதுவே மார்பகத்தில் பணம் வைத்திருப்பாங்களே அதுவும் அந்த பெண்களுமே வேர்வை சிந்தாத பணமாக இருந்தால் அது ஐஸ்வர்யத்துக்குரியது. அந்த பணத்தை வந்து வேர்வை சிந்திருச்சுன்னா அந்த பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால மார்பகத்தில் வைக்கிற பணத்தை கூட நம்ம வந்து ஒரு ஒரு துணியிலையோ அல்லாட்ட ஒரு பர்சிலையோ வச்சு வைக்கும்போது அந்த 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 தண்ணியில நனையக்கூடாது. அதனாலதான் முந்தானையில் முடியும் போது அதற்கு வலிமை அதிகம். இங்க வைக்கிறதோ உங்க முந்தானை வந்து ரொம்ப வலிமையானதாக இருக்கும். ஆனால் முந்தானையில புடவையில முடிஞ்சு வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே புடவை வந்து கிஃப்டா கொடுக்கும் போது பிளாக் கலர் கலர் முந்தானை அடிக்காம கெட்டுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் புடவை முந்தானை அடிக்காம கெட்டுறீங்கன்னா புடவை சேருமாங்க. அதுக்கப்புறம் முந்தானை அடிக்கணும் அதுக்கப்புறம் கெட்டிக்கோங்க. அந்த மாதிரி அதே மாதிரி புடவைய மாத்தி கெட்டுதல் சில பேர் இருட்டுல கெட்டும்போது அந்த மாதிரி மாத்தி கெட்டும் போது புடவை சேர்க்கை அதிகமாக இருக்கும். அது தெரியாம செய்யணும். எனக்கும் செய்யக்கூடாது. அதனால தெரியாம செய்யும் போது அந்த அந்த புடவையுடைய சேர்க்கைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால புடவையை வந்து இந்த மாதிரி நீங்க பயன்படுத்துங்க. இன்னொன்று வந்து என்னன்னா சாமி கும்பிடும் போது உங்களுக்கு சாமி கும்பிடும் போது பயன்படுத்தும் புடவை வந்து பட்டு புடவை அல்லது காட்டன் புடவை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி அடுப்பில் சமையல் பண்ணும் போதும் சாமி கும்பிடும் போதும் நீங்க சாமிக்கு பிரசாதம் பண்ணும் போதும் புடவை கட்டிட்டு தான் பிரசாதம் பண்ணணும். மற்ற எந்த சமையல்னாலும் நீங்க எப்படினாலும் பண்ணிக்கோங்க. ஆனா சாமிக்கு பிரசாதம் பண்ணும்போது பட்டு புடவை அல்லது காட்டன் புடவை இந்த ரெண்டு புடவை நைலான் புடவைலாம் கட்டக்கூடாது. அந்த ரெண்டு புடவையில ஏதாச்சும் ஒரு புடவையை கட்டிட்டு தான் சாமிக்கு பிரசாதம் பண்ணணும். சாமிக்கு சாமி கும்பிட்றதும் அதுதான் பண்ணணும். எங்க மேம் இப்ப இருக்கிற நவநாகரிக யுகத்துல எல்லாம் நைட்டி போட்டுட்டு தான் மேம் சமையலே பண்றாங்க. நைட்டி போட்டு பண்ணக்கூடாதா? அது வந்து நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே அந்த புடவையில் சுத்தி வைத்த மாதிரி இருக்கும். அது வந்து அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போது புடவையை வந்து இந்த முந்தானையை ஃபுல்லா எடுத்து இப்படி சொருவி வச்சிடணும். ஒரு முந்தானி சொருவக்கூடாது. ஃபுல் முந்தானையே முந்தானி எடுத்து சொருவி இங்க வச்சுக்கிட்டு அந்த கருவறை வளம் வருதல் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கருவறை வளம் வருதல் தொட்டு அந்த சாமி கொடிமரத்தில் இருக்கிறது முந்தானை ஃபுல்லா ஒத்த முந்தானி விடக்கூடாது. ஃபுல்லா ஃப்ளோட் படவும் கூடாது. முந்தானை ஃபுல்லா எழுத்து இப்படி சொருவி அடக்கமாக அப்படிங்கிற மாதிரி அந்த சுத்தி எடுத்துட்டு அந்த மாதிரி சாமி கும்பிடுதலும் இருக்கணும். அதே மாதிரி கோயிலுக்கு நீங்க பூஜைகள் பட்டு புடவை கட்டுறீங்களையோ கோயிலுக்கு கண்டிப்பாக பட்டு புடவை கட்டிட்டு போறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா அங்க நிறைய பேர் நெகட்டிவ் கலைக்க வர்றாங்க. நிறைய பேர் தன்னுடைய தீமைகள் எல்லாத்தையும் கோயிலை வந்து கழிச்சுட்டு போகிறதுக்கு வருவாங்க. உங்களுக்கு அந்த பட்டுப்புடவை வந்து எந்த ஒரு நெகட்டிவும் உங்களை விட்டு அண்ட விடாது.
நீங்க கோயிலுக்குள்ள கருவறைக்கு போற வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் தாக்காது. ஏன்னா கருவறைக்கு போன பிறகு உங்களுக்கு நெகட்டிவ், ஆனால் அந்த சுற்றுவட்டாரத்துல கூட்டம், அவ்வளவு கூட்டத்துல நீங்க வந்து அத்தனை பேருடைய கோரிக்கைகள் எல்லாமே இங்கிருந்தே எழும்ப ஆரம்பிச்சிடும். கோயிலை பார்த்து என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, எனக்கு இந்த ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு கியூல நிக்கும் போதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ போது நீங்க அந்த புடவை வந்து பட்டு புடவையா இருந்தால் அவங்களுக்கு என்ன அதிர்வுகள் உங்களை வந்து தாக்காது. அந்த பட்டு புடவை எதையுமே பக்கத்தில் எடுக்க விடாது. அதனால பட்டு புடவைகளை கட்டிட்டு போகும்போது உங்கள் கோரிக்கைகள் சாமிக்கு மட்டும் கரெக்டா போய் சேர்ற மாதிரி வைப்பாங்க. ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு மேம், பெருமாள் கோயிலுக்கு போனா பொதுவா முந்தானை தலைப்ப பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் வாங்குறாங்க, அதே மாதிரி பிரசாதம் வாங்கும் போதும் அப்படிதான் வாங்குறாங்க, இது சரியான முறையா? இது ரொம்ப சரியானது. அதாவது முந்தானை இங்கே வந்து கணவர்களை குறிப்பதாக இருக்கும், அதனால தான் இதை வந்து சேர்த்து பிடிச்சி வைங்க, இதை அலைக்கழிக்காதீங்க. இது வந்து அலைக்கழிச்சால் இங்கே உங்கள் கணவன்களுக்கும் உங்களுக்குள்ள உறவை சொல்லிடும், அந்த முந்தானைகளை வச்சே சொல்லிடலாம். அதனால கோயிலையாச்சும் கணவனுக்கு அப்படி இழுத்து கட்டிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து கணவன் மனைவியாக தான் கோயிலுக்கு போகணும், எப்போவுமே தனித்து போகக்கூடாது. அப்படி சப்போஸ் தனித்து போகும்போது அந்த முந்தானையை வைத்து தான் நம்ம எல்லாமே வாங்குறது. சுமங்கலி பூஜைக்கும் சரி, ஒரு பிரசாதம் வாங்க கணவருடன் செய்து வாங்குற மாதிரி அர்த்தம். தனியா போனாக்க கட்டாயமா இதை செய்யணும், கணவரோட போனாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அழகா சொன்னீங்க மேம், எப்பவுமே புது புடவை ராக் ராக்கா அடுக்கி வச்சிருக்கோங்க, எல்லாருமே இன்னிலந்து எடுப்பாங்க, ஒன்னு ஒன்னா எடுத்து டெய்லி ஒரு புது ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். புது புடவை அப்படின்னு சொல்லும்போது சேர்றதுக்கும் என்ன வழி இருக்கு, புடவையை கற்ற முறையில எப்படி பண வரவு இருக்குங்கிறதையும் அழகா நம்ம நேயர்களோட பகிர்ந்துட்டீங்க. நன்றிகள் பலவா. நன்றி.